காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜெயந்தி நடராஜன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர்கள் சோனியாகாந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கடந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தபோது தமது துறையில் குறுக்கீடு இருந்ததாக கூறியுள்ளார். மேலும் இலாக்கா சார்ந்த முடிவுகளை ராகுல் காந்தியின் ஆலோசனைப்படியே எடுத்ததாகவும் ஜெயந்தி நடராஜன் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் எழுப்பிய போது பதவி விலக தம்மை கட்சி தலைமை நிர்பந்தித்ததாகவும் அதற்கு உரிய விளக்கம் கட்சி தமக்கு அளிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் கட்சி தலைமை தம்மை வஞ்சித்து விட்டதாகவும் அவமானப்படுத்தி விட்டதாகவும் பகிரங்கமாக ஜெயந்தி நடராஜன் கூறியுள்ளார். ராகுல்காந்தி உள்ளிட்டோரை சந்தித்து விளக்கம் அளிக்க முயற்சித்த போது அதற்கான வாய்ப்பு இதுநாள் வரை அளிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு 4 தலைமுறையாக பாடுபட்ட குடும்பம் தமது குடும்பம் என்றும் ஆனால் தற்போது தமது அரசியல் வாழ்வே கேள்விக்குறியாகிவிட்டதாகவும் ஜெயந்தி நடராஜன் தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையை பகிரங்கமாக குற்றம் சாட்டி கடிதம் எழுதியுள்ளதால் காங்கிரஸிலிருந்து அவர் விலகக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன.